வணக்கம். புதுச்சேரியோட செல்லப்பிள்ளை நம்ம எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுலேருந்து நான் கூட பார்த்துருக்கேன். ஆசீர்வாதம் வாங்காமல் நம்ம கோயிலுக்கு வந்து போக மாட்டோம். இப்போ அந்த லட்சுமி யானையோட உயிரிழப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? என் குடும்பமே போன மாதிரியே இருக்கு சார். குடும்பத்தில் ஒரு உறுப்பினருமே இல்லாத மாதிரியே இருக்கு சார். எங்களுக்கு அவ்வளோ நினைச்சாலே எனக்கு ஒன்றும் புரியல சார். எங்களுக்கு இந்த அளவுக்கு பாசமாக கொட்டி வளர்த்துட்டா சார். எங்களை எங்கள் குடும்பத்தையே வளர்த்து வச்சா சார். அவதான் வளர்த்து வச்சிருக்கான். நேற்று காலையில் வந்து நடைப்பயிற்சி கூட்டு போனீங்க. அந்த கடைசி நேரங்களில் அந்த விஷயங்களை பார்க்கும்போது லட்சுமியான வந்து போகிறதும் நீங்கள் வந்து கூப்பிடுறீங்க, ஏதோ ஒன்று சொல்ல வருது, ஆனால் உங்கள் பேச்சு கேட்கல. என்ன அந்த நிமிஷம் நடந்தது? அதை பற்றி கேட்காதீங்க சார். அதை நான் சொல்லலை. அம்மா சொல்ல வந்தேன். நான் தான் அதிகாரம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்ட கோபத்தை காமிச்சா அது ஏன்ட்டு விட காமிக்கலாம். ஒரு காரில் காமிச்சிட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். அவ்வளோதான் சார். அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம சொல்லல சார், எனக்கு தெரியல. நீங்கள் எவ்வளோ வருஷமாக லட்சுமியானா கூட இருக்கீங்க? உங்களுக்கும் லட்சுமியானைக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் 26 வருஷமாக இருக்கிறோம் சார். அது இருக்கு கோயிலுக்கு வந்ததுலேருந்து நாங்கள் தான் இருக்கிறோம். நானும் என் தம்பியும் தான் இருக்கிறோம். 10 நாள் ஊருக்கு போனால் அவன் 10 நாள் ஊருக்கு போவான். ஆனால் அங்கே போனால் கூட அவன் நினைப்பாவே தான் நாங்கள் இருந்துகிட்ருப்போம். அப்படி இருக்க இழப்பை நாங்கள் என்ன சொல்கிறது சார், நீங்களே நிர்ணயிச்சிங்க. அதுதான் சார் எங்கள் வாழ்க்கை எல்லாமே. அவ தான், அவள் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை நினைச்சே பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறோம் சார். நாங்கள் இப்போ கோயிலுக்கு வரக்கூடிய எல்லார்டுமே வந்து ரொம்ப பாசமாக இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து லட்சுமியானனா ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலை உங்ககிட்ட லட்சுமியான எந்த அளவுக்கு வந்து பாசமாக இருக்கும்? உங்ககிட்ட ஏதாவது நான் கேட்குமா கொள்ளுமா? எல்லாமே நம்மள்கிட்ட கேட்கும் சார். ஒவ்வொரு யானைகளுமே ஒவ்வொரு யானைப்பாகன்கிட்ட கேட்க தான் சார் செய்யும். ஏன்னா யானைப்பாகன்கிறவரு ஒரு அப்பா மாதிரி சார் யானைகளுக்கு. காக்கி எல்லாம் வருவாங்க போவாங்களே தவிர 24 மணி நேரமும் யானை கூட இருக்கிற யானைக்காரன் தான் சார். அடித்தாலும் உதைச்சாலும் என்ன தப்பு பண்ணாலும் அதை போய் என்னடி அப்படின்னு கேட்டோன்னா அப்படி பாசத்தை பொழிவா சார் நம்ம மேலே. எல்லா யானைகளுமே அப்படி தான் சார். அதில் ஸ்பெஷல் நம்ம லட்சுமி. இது வரைக்கும் மக்கள் மத்தியிலையும் சரி, ஒரு ஊர்லேயும் சரி, இந்தியாவிலேயே சரி தான் சார், ஃப்ரான்ஸ்லேருந்தெல்லாம் எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. எல்லாம் ஃப்ரான்ஸுக்காரங்கெல்லாம் வந்தாங்கனால லட்சுமியே பார்க்காம போக மாட்டாங்க சார். லட்சுமி இல்லையே சார், என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் ஒரு யானை பாடம் நிறைய யானைகள் கூட பழகிறது. லட்சுமியான புத்துணர்ச்சி முகாம்லாம் கூட்டு போகும்போது நம்ம லட்சுமி யானைக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தனித்துவமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் தனித்துவம்னாக்கா நம்ம யானை எல்லா யானைகிட்டையும் பழகும் சார். நல்லா பழகும் போகும். ஆனால் சில யானைகள் அவுக்கும் போது அந்த யானைகள் அடம் பிடிக்கும். என்னையே வந்துருப்போம் அந்த யானைகளோடய அடம் பிடிக்கும் யானை பாகன்களுடைய சொல்லுக்கு. ஆனால் நம்ம லட்சுமி அப்படி நம்ம எப்போ அவுக்கிறோமோ அப்போ தான் எல்லா யானைகளும். இந்த சங்கரன் கோயில் யானை, உப்பிலியப்பன் கோயில் யானை, திருச்செந்தூர் யானை, திருக்கடூர் யானை, எல்லா யானை கூடயும் நம்ம யானை கூட்டு தான். ஆனால் அவங்க நான் முன்னாடி அவுத்துட்டோம்னாலும் பிரச்சனை இல்லாமல் என் கூட வந்துடும். அவங்க அவுத்துட்டாங்கனாலும் இது பாட்டும் பேசாமல் தான் நினைக்கும் சார். அது ஒரு சாந்த சொரூபி சார். அது சாந்த சொரூபி எதுக்குமே அடம் பிடிச்சது இல்லை சார். இன்ன வரைக்கும் இந்த ராலியில் ஏறுறதுக்கு மட்டும் கொஞ்ச நாள் அடம் பிடிச்சா, அதுவும் ஒரு நாள் அடவில் மாறிட்டா. இதுதான் வேறு எதுக்குமே இது வரைக்கும் அவள் அடம் பிடிச்சி நம்ம பார்த்ததில்லை. புதுச்சேரி மக்கள் அனைவருமே வந்து ஒன்று கூடி லட்சுமியை வந்து ஒரு நல்ல முறையில் வந்து கூடவே வந்து கடைசி வரைக்கும் வந்து அடக்கம் பண்ணி போயிருக்காங்க. இந்த சூழ்நிலை நல்ல விதமாக அடக்கம் பண்ணிக்க அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்க லட்சுமி யானைக்கு? என்ன சார் கோரிக்கை வைக்க போகிறோம்? அது இந்த கொம்பை மட்டும் அறுத்தெடுத்துருக்காங்க. பெண் யானைக்கு கொம்பே இருக்காது. அந்த கொம்பு அறுத்தெடுத்துருக்காங்க பிள்ளைக்கு. நேற்றுக்கு நாங்கள் பார்க்கல. அதை பிள்ளையார்கிட்ட ஒரு தங்க கொப்பி மாதிரி போட்டு பிள்ளையாருக்கிட்டேயே வச்சுருக்கணும்னு ஆசை சார்.